கிரீட்டிங்ஸ் ஆஸ்பிரன்ஸ், வெல்கம் டு கடிகை அகாடமி. மார்பாலஜி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்ல அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் இன்ஃப்ளோரசன்ஸ், ரைட்? சோ இந்த இன்ஃப்ளோரசன்ஸ்ன்றது ஒரு சின்ன டாபிக்கா இருந்தாலும் இங்க நிறைய ஸ்டேட்மெண்ட் பேஸ் க்வெஸ்சன்ஸ் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். கவனிங், சோ இன்ஃப்ளோரசன்ஸ் அப்படின்றது என்னன்னு பார்க்கலாம். எ ஃப்ளவர் இஸ் எ மாடிஃபைட் சூட். ஜஸ்ட் நமக்கு தெரியும், ஒரு சூட் வந்து மாடிஃபைட் ஆகும்போது தான் அது ஃப்ளவராகவே மாறுது. ஸோ அதுக்கான காரணம் அந்த எபிக்கல் மெரிஸ்டம்ஸ். ஓகே, ஸோ தே ஆர் சேஞ்ச் இன் டு ஃப்ளோரல் மெரிஸ்டம். ஸோ எபிக்கல் மெரிஸ்டம் ஃப்ளோரல் மெரிஸ்டமா மாறுது. இதுல இன்னொரு முக்கியமான ப்ராசஸ் என்ன நடக்குதுன்னா, இன்டர்நோட்ஸ் டு நாட் எலாங்கேட். ஸோ டு நாட் எலாங்கேட்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த ஒரு நோடுக்கும் இன்னொரு நோடுக்கும் அந்த டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா தெரியும், ரொம்ப பக்கத்து பக்கத்துல இருக்கும். ஸோ அதனால வந்து இன்டர்நோட்ஸ் ஆர் எலாங்கேட்டட் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் தப்பாது. ஓகே, ஸோ தே டு நாட் எலாங்கேட் அண்ட் ஆக்சஸ் கெட் கண்டென்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகே, கண்டென்ஸ்ட் ஆகும்போது அது ஒன்னோட ஒண்ணு பக்கத்து பக்கத்துல ஃபார்ம் ஆகும்போது தான் அது வந்து ஒரு அப்படியே மொட்டு மொத்தமா ஒரு ஃபிளவர் பொக்கே மாதிரி ஃபார்ம் ஆகும். ஓகே, த அபெக்ஸ் ப்ரொடியூசஸ் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபிளோரல் அப்பண்டேஜஸ், ரைட்? லேட்டர்லி அட் அ சக்சசிவ் நோட் இன்ஸ்டெட் ஆஃப் லீவ்ஸ், அந்த லீவ்ஸ் பாகாம என்ன ஆகும் அப்படின்னா அந்த இடத்துல ஒவ்வொரு ஷூட் டிப் டிரான்ஸ்ஃபார்ம் இன் டு ஏ ஃபிளவர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் இந்த மாதிரி நல்லா கவனிச்சுக்கோங்க, வென் ஏ ஷூட் டிப் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் இன் டு ஏ ஃபிளவர் இட் இஸ் ஆல்வேஸ் சாலிட்டரி. இது அகைன் ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் பேஸ் க்வெஸ்சன் நமக்கு இந்த இடத்துல இருந்து வரலாம். ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன் அண்ட் டூ வரலாம். நீங்க இதுவரையுமே பாத்தீங்கன்னா ஒரு த்ரீ ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம இந்த இடத்துல இருந்து டைரக்டா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து எபிக்கல் மெரிஸ்டம் சேஞ்ச் டு ஃப்ளோரல் மெரிஸ்டம், அதுக்கப்புறம் இன்டர்நோட்ஸ் டு நாட் எலாங்கேட் அப்படின்னு கொடுத்தது, அண்ட் தேர்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வென் எ ஷூட் டிப் டிரான்ஸ்ஃபார்ம் இன் டு எ ஃபிளவர் இட் இஸ் ஆல்வேஸ் சாலிட்டரி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதெல்லாமே வந்து அப்படியே ஒன் பை ஒன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் கரெக்ட் ஆர் இன்கரெக்ட் ரிகார்டிங் இன்ஃப்ளோரசன்ஸ் அப்படின்னு கேட்கலாம். நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஃப்ளவர் ஆன் தி ஃப்ளோரல் ஆக்சஸ் இஸ் டெர்ம்ட் ஆஸ் இன்ஃப்ளோரசன்ஸ். அப்போ இன்ஃப்ளோரசன்ஸ்ன்றது சிம்பிளா எப்படி வந்து ஃப்ளவர்ஸ் அரேஞ்ச் ஆயிருக்குன்றது சொல்றது. ஸோ டிபெண்டிங் ஆன் வெதர் த அபெக்ஸ் கெட் டெவலப்டு இன் டு எ ஃப்ளவர் ஆர் கண்டினியூஸ் டு க்ரோ, டூ மேஜர் டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ளோரசன்ஸ் ஆர் டிஃபைன்ட். என்னென்ன? ரெசிமோஸ், அனதர் ஒன் இஸ் சைமோஸ். இப்ப இந்த இடத்துல ரெசிமோஸ் டைப் ஆஃப் இன்ஃப்ளோரசன்ஸ் அப்படின்னு சொல்லும் போது நல்லா கவனிங்க, இங்கே வந்து ஒரு டெபினிஷன் பேஸ்ட் க்வெஸ்சன் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்ப ரெசிமோஸ்ன்றதுக்குன்னு சில கேரக்டரைசேஷன் என்னன்னு பாருங்க. த இன்ஃப்ளோரசன்ஸ் ஆஃப் தி மெயின் ஆக்சஸ் கண்டினியூஸ் டு க்ரோ, த ஃபிளவர்ஸ் ஆர் போர்ன் ஆன் லேட்டரலி இன் அன் அக்ரோபெட்டல் சக்சஷன். இப்ப நீங்க இந்த ஃபிளவரை நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், இங்க சொன்ன ஒவ்வொரு பாயிண்ட்டுமே நீங்க இங்க பாக்கலாம். முதல்ல என்ன சொல்லியிருக்காங்க, இந்த இடத்துல மெயின் ஆக்சஸ் கண்டினியூஸ் டு க்ரோ. எஸ், இந்த மெயின் ஆக்சஸ் கண்டினியூவா க்ரோ ஆயிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இதுதான் முக்கியமான பாயிண்ட், க்ரோ ஆயிட்டே இருக்கும். அட் த சேம் டைம் ஃபிளவர்ஸ் ஆர் பவுண்ட் லேட்டர்லி, ஸோ லேட்டர் சைட்ல இந்த இடத்துல ஃபிளவர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. அண்ட் இன்னே அக்ரோபெட்டல் சக்சஷன். அக்ரோபெட்டல்னா என்ன, இந்த இடத்துல பாட்டம்ல லோயர் பார்ட்ஸ்ல லார்ஜர் ஃபிளவர்ஸும் அப்படியே மேல முனையில போக 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 ஸ்மாலர் ஃபிளவர்ஸ் இருக்கிறத நீங்க பார்க்கலாம், பட்ஸா இருக்கிறது பார்க்கலாம். இந்த மாதிரி இருந்தா அதுக்கு பேரு அக்ரோபெட்டல். ஓகே, இந்த அக்ரோபெட்டல் சக்சஷன். அப்போ அக்ரோபெட்டல் சக்சஷன் அப்படின்றது ரெசிமோஸ் டைப்னு சொல்லுவோம். அப்போ ரெசிமோஸுக்குன்னு ஒரு மூணு முக்கியமான பாயிண்ட்ஸ் இங்க நீங்க பார்க்கணும். ஒன்னு, இந்த இடத்துல த இன்ஃப்ளோரசன்ஸ் இஸ் மெயின் ஆக்சஸ் கண்டினியூஸ் டு க்ரோ. ஸோ கண்டினியூஸ் க்ரோத் இருக்கும், லேட்டரலா பவுன் ஆகும் எல்லாமே, இந்த ஃபிளவர்ஸ் எல்லாமே. அண்ட் அக்ரோபெட்டல் சக்சஷன்ல இருக்கும். இந்த த்ரீ பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு அப்படியே நீங்க வந்து சைமோஸ் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா என்ன இருக்குன்றத பார்க்கலாம். சைமோஸ்ல த டைப் ஆஃப் இன்ஃப்ளோரசன்ஸ் த மெயின் ஆக்சஸ் டெர்மினேட்ஸ் இன் எ ஃபிளவர், ஹென்ஸ் இட் இஸ் லிமிட்டட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இங்க வந்து கண்டினியூஸா க்ரோ ஆகும்னு சொல்லியிருக்காங்க, பட் இங்க வந்து இட் ஸ்டாப்ஸ் அண்ட் டெர்மினேட் இன் டு அண்ட் லிமிட்டட்னு சொல்லியிருப்பாங்க. இந்த க்ரோத் வந்து லிமிட்டடா இருக்கும் அண்ட் அது ஒரு ஃபிளவரா வந்து டெர்மினேட் ஆயிருக்கும். த ஃபிளவர்ஸ் ஆர் பார்ன் இன் ஏ பேசி பெட்டல் ஆர்டர். பேசி பெட்டல் அப்படின்னா அது அப்படியே தலைகீழா இருக்கிறது நம்ம பார்க்கலாம். ஓகே, நல்லா கவனிங்க, இத பாருங்க. இந்த இடத்துலதான் நம்ம வந்து சைமோஸ் இன்ஃப்ளோரசன்ஸ் பார்க்கணும். இங்க பாத்தீங்கன்னா அது வந்து கண்டினியூ ஆகாது, ஏன்னா அது அதனுடைய க்ரோத் அப்படின்றது வந்து இங்க ரெஸ்ட்ரிக்ட் ஆகி அது ஃபிளவரா மாறிடு.
அப்போ வந்து இதுல கண்டினியூஸ் குரோத் கிடையாது, லிமிட்டட் குரோத் இருக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சைமோச ரெசிமோச எந்த ஒரு கேரக்டரைசேஷன்ல டிஃபரன்ஷியேட் பண்ணணும் க்வெஸ்சன் கேட்கலாம். அப்போ நம்ம ரெசிமோஸ்ல கண்டினியூஸ் குரோத் இருக்கும், ஆனா சைமோஸ்ல இந்த சைமோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா லிமிட்டடா இருக்கும், அதுவும் ஃபிளவரா வந்து டெர்மினேட் ஆயிடும். ஓகே, அடுத்து வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா பேசிபிட்டல் ஆர்டர்ல இருக்கும். பேசிபிட்டல்னா பேஸ்ல வந்து யங் ஃபிளவர் பட்ஸ் இருக்கும், இங்க பாத்தீங்கன்னா மெச்சூர் ஃபிளவர். அக்ரோபெட்டர்ல ரிவர்ஸ்ல இருக்கும், கீழே மெச்சூர்ட் ஃபிளவர்ஸ் இருக்கும், மேல யங் ஃபிளவர்ஸ் இருக்கும், பட்ஸ் இருக்கும். ரைட், சோ தீஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வி ஷுட் நோட் டவுன் அபவுட் இன்ஃபுளோரசன்ஸ். ஓகே, சோ இன்ஃபுளோரசன்ஸை பத்தி நம்ம டீடைல் அனலைஸ் பண்ணிருக்கோம், எப்படியெல்லாம் இதுல க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.